சக மனிதர்கள் மீதான அன்பும் அக்கறையும் தான் பிற உயிரினங்களில் இருந்து மனிதர்களை வேறுபடுத்துகிறது. பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிக்கும் போது எங்கிருந்தோ நீளும் ஒரு கரம் துயரத்தை துடைத்து வாழும் நம்பிக்கையை உருவாக்குகிறது. சமீபத்திய சென்னை பெருமழையில் தவித்து நின்ற மக்களுக்காக அப்படி நீண்ட கரங்களுள் வடபழனி சசியினுடைய கரமும் ஒன்று. வடபழனி அழகிரி நகரை சேர்ந்தவர் சசி. நீர் சூழ்ந்து தவித்து நின்ற தம் மக்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்த அந்த இளைஞன் இப்போது உயிரோடு இல்லை. தான் கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கொடுத்துவிட்டு மோட்டார் வாடகைக்கு எடுத்து வந்து தம் பகுதியை சூழ்ந்து நின்ற தண்ணீரை வெளியேற்ற முயன்றிருக்கிறார் சசி. மோட்டரை இயக்கும் போது மின்சாரம் கசிந்து தாக்க தேங்கி நின்ற அதே மழை நீரில் துடி துடித்து இறந்திருக்கிறார். ஊருக்காக உதவ சென்று 29 வயதிலேயே உயிரை விட்ட சசியை நினைத்து உறவினர்களும் நண்பர்களும் வாடி நிற்கின்றனர். ஏழை மக்களுக்கெல்லாம் சத்யா கூட சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு போய் மோட்டரெல்லாம் வாங்கி கொண்டா கொடுத்துட்டு டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்காரு. அதோடய போயிருந்துருக்காரு. ஒரு ஹெல்ப்னா உயிரே கொடுப்பாங்க. ஒரு ஏழைப்பட்ட பிள்ளைங்களுக்கு பர்த்டேன்னு அவங்க கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுவாங்க. இது மாதிரி சசி என்ன அடி போட்டுன்னு என் பொண்ணு வந்து சொன்னிச்சு. அப்புறம் தான் போய் பார்க்குறோம், முடிஞ்சிட்டு அப்படின்ட்டாங்க. பார்க்க போனீங்கன்னா அந்த கங்கம்மன் கோயிலே அவன் காப்பாற்றி விட்டு தான் இறந்துருக்கான்னு சொல்லுவோம். தண்ணி நின்னுது, அது மோட்ரு வச்சு இறக்கலான்னு சொல்லிட்டு மோட்ரு போட வீட்லேயே சுவிச்சு போட மாட்டான். கர்ப்பாம்பூச்சை பார்த்தா பயப்படுவான், பலி பார்த்தா பயப்படுவான். எப்படி போய் தொட்டானுன்னு தான் தெரியல. ஊரை காப்பாற்ற போயிட்டு அவன் இதுவாகிட்டான். நாங்கள் ஏதோ கனவு மாதிரி ஆகிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். இன்னைக்கு ஒன்றா இருக்கும் அவன் இல்லை. யாரோ சொல்லியிருக்காங்க தண்ணி நிற்குதுப்பா எடுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உதவி பண்ணலான்ட்டு போயிட்டு அங்கே போனால் மோட்டர் தரமாட்டேன்ட்டாங்களாம். வல்சர பக்கத்தில் அங்கே போயிட்டு என் மோதிரம் தரேன் வச்சுக்கோங்க மோட்டரை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. மோதிரத்தை கொடுத்து அப்படி பண்ணும்போது தான் இங்கே வாங்கிட்டு இங்கே கெங்கம்மன் கோயிலாண்ட வரும்போது யார் வீட்லேயும் அந்த மாதிரி தண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி மின்சாரம் இதுவாகி தண்ணியிலே இருந்துருக்கு போயிட்டு. என் பிள்ளை ஊருக்காக போயிட்டு மோட்டர் போட்டு சாக்காச்சு. என் பிள்ளை போல யாரும் இல்லைப்பா, என் பிள்ளை போயிடுச்சுப்பா. ஐயோ எப்பா என் பிள்ளைய வாங்கிடுச்சுப்பா. அந்த மாதிரி ஊருக்கே தான் பண்ணுவான், எல்லாருக்குமே தெரியும். எப்பா வீட்டுக்கு பதம் பண்ண மாட்டான், ஊருக்கு தான் பண்ண. ஐயோ காப்பாத்துறதுக்காக என் புள்ள போயிடுச்சுப்பான். 8 மணிக்கு அன்னதானம் போட்டு என் புள்ள 8:30 போய் சேர்ந்துச்சுப்பா. என் புள்ள அழகே ஊரே கேளுங்க, ஊரே சொல்லும் சாச்சி. ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாலும் ஒரு வீட்டுல ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் அப்படின்னு. சிஸ்டருக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காரு. சேர்த்து வச்சுட்டு உன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீ சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சிஸ்டர் சொல்லி. எப்பவுமே சேவை செய்வான். ஒரு வீட்டில் தண்ணி அதிகமாக வச்சுப்பா, எடுத்து விடுப்பான்ருக்காங்க. ஆல்ரெடி சாப்பாடுலாம் போட்டு 3 நாளாக தண்ணியில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கான். 3 நாளாக போட்டான். அதிகம் பார்த்து ஒரு லேடி வயசு ஒருத்தன் கேட்டிருக்காங்க, இது மாதிரி தண்ணி அதிகமாக இருக்குன்னா. நிறைய பேர் கேட்டிருக்காங்க பண்ணல. இவன் கொஞ்சம் எல்லாம் எல்லாமே செய்வான். அந்த எல்லாம் யார் கேட்டாலும் சாப்பாடு 8:30 வரைக்கும் சாப்பாடு போட்டோன்னே அவங்க திரும்பி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வச்சு ஃபோன் வச்சுருக்காங்க. சாப்பாடு போடுறதை விட்டுட்டு மோட்டர் எடுத்துகிட்டு வந்து அவன் நகையை மோதிரத்தை வச்சு அந்த டைம் அவன் அட்வான்ஸ் கேட்பாங்க, அது மோதிரத்தை வச்சு அந்த பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கான். பண்ணவன் ஒரு மோட்டர் வேணுதான் 6 மணிக்கு பண்ணியிருக்கலாம். பண்ணிவிட்டு அவன் மோட்டர் ஓடலாம் பண்ணிவிட்டு சாப்பாடு போட போயிட்டான். சரி ஓடட்டும் அப்படின்னு அவங்க தண்ணி போலப்பா நின்று போச்சவனே 8:30 போயிருக்கான். போனவன் திருப்பி இன்னொரு மோட்டர் வேணும் வந்து போட்டிருக்கான். ஷாக் அடிச்சிச்சு, அடித்த அந்த இடத்துலையே விழுந்து தண்ணி இல்லை ஃபுல்லாக அங்கேயே விழுந்து ஹாஸ்பிட்டல் தூக்கி போனேன்.
இதே போச்சு. யார் என்ன கேட்டாலும் செய்வாங்க. மோடி போடி முன்னாடி செய்வாங்க. ஒரு சின்ன தம்பி, என்னோட தம்பி. சாக்கடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால அந்த தெருவில் பூரா சாப்பாடு போட்டிருக்காரு. அன்னதானம் பசியில் வரவங்களும் சும்மா கூட விட மாட்டோம். சாப்பாடு வாங்கிட்டுருக்கோம். சாப்பாடு சரக்கு இந்த டைம் சாப்பாடு தான். சாப்பாடு எல்லாம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு இன்னும் எந்த பழக்கமே பழக்கமும் கிடையாது. எங்களுக்கு இந்த பொக்கிச மாதிரியா வர மாதிரியா கடைசி தான் வரும். கோயம்பேடு எங்க போனாலும் சசின்னு பேர் சொல்றது தெரியும். கூட்டமாலாம் இருக்க மாட்டேன், தனியா தான் இருப்பான். ஆனா எல்லாரையுமே தெரியும். கூட்டத்தை வந்த ஜெத்துக்கு வந்த கூட்டத்தை பதில தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு சின்ன வயசுல இழந்தது ஒரு பெரிய இழப்பு. நான் ஊருக்கே பெரிய இழப்பு, வடபழனிக்கே பெரிய இழப்பு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது. அவன் சோகமா இருந்தது யாருமே நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே இருப்பான், இருக்கிறவங்களையும் என்டர்டெயின் பண்ண. ஊர் மக்களுக்கு பண்ணுன்னு போய் மோட்டரை பிடிச்சி கடவுள் அவனை வந்து ரொம்ப சீக்கிரமா எங்கிட்ட பிடிச்சிட்டாப்புல. கண்ணு தெரிஞ்ச போஸ்டர் ஒட்டுக்கிறோம். எல்லாரும் பாத்துட்டு வந்து என்ன கேக்குறா, என்ன பத்திரிவா பத்திரிவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னப்பா அவர் பிறந்தாளாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் போஸ்டர் யாருமே அவன் செத்துட்டான்னு சொன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகினா கூட நம்ப மாட்டான்.